ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் விஜய் பேசுகிறேன். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது மிஸ்டர் ஏ பிஸ்னஸ் தமிழ் யூடியூப் சேனல் பார்த்துட்ருக்கீங்க. ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலுக்குள்ளே வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் பஸ் ஆப்ரேட்டர் பிஸ்னஸை பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பஸ்ஸஸ் வந்து எப்படி வாங்கணும், ஸோ அதோட ரேட்ஸ் எவ்வளோன்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ பஸ்ஸஸே வந்து நான் ஒரு 4 டைப்ஸாக வந்து பிரிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று வந்து மினி பஸ், ரெண்டாவது வந்து ஆர்டினரி பஸ். ஆர்டினரி பஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நார்மலாக கவர்மெண்டில் 3 seat + 2 seat வச்ச மாதிரி வண்டி இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அதுதான் வந்து ஆர்டினரி பஸ். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆம்னி பஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஆம்னி பஸ் வந்து நான் ஏசி, அது வந்து 3வது கேட்டகிரி. 4வது கேட்டகிரி வந்து நம்ம மெர்சிடிஸ் பென்ஸ் இல்லை ஸ்கேனியா, அது மாதிரி உள்ள ஏசி இருக்கக்கூடிய சொகுசு பேருந்துகள். ஸோ இதை வந்து நான் 4 வகையாக பிரிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து இந்த 4 டைப்பான பஸ்ஸையும் வாங்கினா எவ்வளவு காசு தேவைப்படும் அதை நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ மினி பஸ் நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த மினி பஸ் வந்து எங்கே ஆப்ரேட் பண்ணுவாங்கன்னா, ஒரு கிராமத்துலேருந்து ஒரு டவுனுக்கு வர்றதுக்காக நம்ம பச்சை கலரில் பஸ் இருக்கும் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த பஸ்ஸில் வந்து குறைஞ்சது ஒரு 15 சீட்லேருந்து 30 சீட்டு வரை இருக்கும். ஸோ அதுதான் மினி பஸ்ஸு. ஸோ அது நீங்கள் வாங்கினா செட்டாகவே உங்களுக்கு வந்துடும், 20 லட்சம் ரூபா அந்த பஸ் வரும் மினிமமாக. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு கேட்டகரி மினி பஸ்ஸை பற்றி சொல்லியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆர்டினரி பஸ்ஸை பற்றி பார்த்துடலாம். ஸோ ஆர்டினரி பஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு திருச்சியிலேருந்து மதுரை வர போகிறோம் அப்படின்னா ஒரு 2 hours வந்து நம்மளுக்கு ஜேர்னி ஆகுது. ஸோ இதுக்கு வந்து ப்ரைவேட் பஸ்ஸஸ் நிறைய ஆப்ரேட் பண்ணுவாங்க. ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க அது மாதிரியான பஸ்ஸஸ்ஸு. பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எடுப்பாங்க, இப்போ திருச்சி பஸ் ஸ்டாண்ட் எடுத்தாங்கன்னா நம்மளை மதுரை பஸ் ஸ்டாண்டில் கொண்டு விடுவாங்க. ஸோ அது மாதிரியான பஸ் வந்து வாங்கினா எவ்வளோன்னு பார்த்துடலாம். ஸோ பஸ் வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வாங்க முடியாது, சேசிஸ் தனியாக வாங்கணும், அந்த பஸ்ஸோட பாடி தனியாக வாங்கணும். ஸோ சேசிஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கீழே டயரு இன்ஜின் அது மட்டும் இல்லாமல் கீழே உள்ள அடிபாகம் ஃபுல்லாமே சேசின்னு சொல்லுவோம். பாடிங்கிறது வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வடிவமைச்சு அதை வந்து நம்ம செட் பண்ணுறதுக்கு பேர் தான் பாடி. ஸோ இதுவே 2 டைப்பாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு பிடிச்ச பாடியை வாங்கி சேசிஸ் கூட வந்து நம்ம அட்டாச் பண்ணிக்கணும். ஸோ இல்லைனா நம்மளுக்கு பிடிச்ச சேசிஸ் வாங்கி பாடி கூட அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ சேசிஸ் தான் நம்ம ஃபஸ்ட்டு வாங்கணும். சேசிஸே மினிமமாக எவ்வளோன்னு பார்த்தோம்னா ஒரு 25 lakhs வரும். பாடி வந்து மினிமமாக வந்து பில்டு பண்ணனா ஒரு 30 lakhs வரும். மினிமமாக ஒரு ஆர்டினரி பஸ் வந்து பில்டப் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 55 lakhs வரும். ஸோ இதுதான் 2வது கேட்டகரி. 3வது கேட்டகரி என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம ஆம்னி பஸ்ஸஸ் நான் ஏசி பஸ்ஸஸ் நிறையா பார்த்துருப்போம். ஸோ அதுலேயே நிறைய டைப்ஸ் இருக்குது. ஒரு சில டைப்ஸ் வந்து செமி ஸ்லீப்பர் மட்டும் இருக்கும் ஒரு சில பஸ்ஸில் செமி ஸ்லீப்பர் கீழே இருக்கும், மேலே ஸ்லீப்பர் போட்டிருப்பாங்க. இன்னும் ஒரு சில பஸ்ஸஸில் ஃபுல்லாகவே ஸ்லீப்பர் போட்டிருப்பாங்க. ஸோ இது மாதிரியான ஆர்டினரி பஸ் வந்து எவ்வளோ வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, குறைஞ்சது வந்து ஒரு சேசிஸ் வந்து நம்ம வாங்கினா ஒரு 30 லட்சம் ரூபா வரும். நெக்ஸ்ட்டு வந்து பாடி வந்து பில்டப் பண்ணுறதுக்கு குறைஞ்சது ஒரு 35 லட்சத்துலேருந்து ஒரு 50 லட்சம் ரூபா வரும். ஸோ இப்போ நீங்கள் மினிமமாக வந்து ஒரு நான் ஏசி ஆம்னி பஸ்ஸஸ் வாங்கினா குறைஞ்சது ஒரு 70 லட்சம் ரூபா வர வரும். ஸோ இதுதான் வந்து நம்ம 3வது டைப் ஆஃப் ஆர்டினரி பஸ்ஸஸ். ஸோ இதுலேயே உங்களுக்கு கொஞ்சம் ஏசிலாம் வச்சு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 90 லட்சம் ரூபா செலவு பண்ணலாம். இல்லை ஒரு குறைஞ்சது ஒரு 70 லட்சத்துலேருந்து 90 லட்சம் ரூபா பஸ் இருக்குது ஏசி வந்து அட்டாச் பண்ணி. ஸோ இதுதான் வந்து நான் 3வது சொன்ன ஆம்னி பஸ்ஸஸில் நான் ஏசி பஸ்ஸஸ்லாம் சொல்லிட்டேன். ஸோ அதே மாதிரி பஸ்ஸஸ்லேயும் வந்து ஏசி பஸ்ஸஸும் நான் சொல்லிட்டேன். ஸோ இப்போ வந்து ஏசியில் வந்து நம்ம சொகுசு பேருந்துன்னு சொல்லுவோம். ஸோ இப்போ மெர்சிடிஸ் பென்ஸ் பஸ் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, வால்வோ பஸ் பார்த்துருப்பீங்க, அது மட்டும் இல்லாமல் கொரோனா ஸ்னூஸ் பஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த பஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கேனியா மாதிரி பஸ்ஸஸ் நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ இது மாதிரியான பஸ்ஸஸ் வந்து நீங்கள் வாங்கினா குறைஞ்சது வந்து ஒரு 1.5 கோடியிலேருந்து ஒரு 2 கோடி ரூபாய் வரும். ஸோ மினிமமாக நான் சொல்லிட்டேன், ஒரு 20 லட்சம் மினி பஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 கோடி ரூபாய் வரைக்கும் நீங்கள் பஸ் வாங்கிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஒரு பஸ் வந்து எவ்வளோ ஆகும் அது இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி நான் ஃபுல்லாக சொல்லிட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பஸ் மட்டும் இருந்தால் போதுமா, நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ரூட்டு வேணாமா ஒரு பஸ்ஸை இயக்கிறதுக்கு. ஸோ அதே வந்து 2 டைப்பாக வந்து ரூட்டை வந்து பிரிக்கலாம்.
ஸோ ஒரு ரூட் என்னன்னா டவுன் ரூட், ரெண்டாவது ரூட் நேம் வந்து டூரிஸ்ட் பஸ்ஸஸ் சொல்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த டூரிஸ்ட் ரூட்னா என்ன, அதுக்கு என்னென்ன அப்ளிகேஷன்லாம் போடணும், ஸோ அதை வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னா சொல்லிடுறேன். ஸோ இந்த டவுன் ரூட் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து, இப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ ஒரு திருச்சியிலேருந்து ஒரு கவர்மெண்ட் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ப்ரைவேட் பஸ்ஸை எடுத்து அந்த பஸ்ஸை நம்ம மதுரை கவர்மெண்ட் பஸ் ஸ்டாண்ட்குள்ளே ஒரு ப்ரைவேட் பஸ் உள்ளுக்குள்ளே கொண்டு வரோம். ஸோ அது மாதிரியான பஸ்ஸஸ் பேர் தான் நம்ம ஒரு டவுன் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு பஸ் ஸ்டாண்டு கவர்மெண்ட் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே நீங்கள் ஒரு வண்டியை கொண்டு போனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு ரூட் வாங்கியிருக்கணும். ஒரு ரூட் வாங்கியிருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து அந்த டிஸ்டன்ஸில் வந்து உங்களால் அந்த பஸ்ஸை வந்து இயக்க முடியும். ஸோ இந்த டவுன் ரூட் வந்து எது மாதிரியான பஸ்ஸஸ்க்கு வந்து பொருந்தும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைஞ்சது ஒரு மணி நேரம் இல்லை ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுற, அதாவது தூரம் எவ்வளோ தூரம் வர போகுது இந்த பஸ்னால், ஒரு அரை மணி நேரம் தூரத்துக்குள்ளே போகிற பஸ்ஸிலேருந்து ஒரு அஞ்சு மணி நேரம் வர போகக்கூடிய எல்லா பஸ்ஸுமே வந்து ஒரு டவுன் ரூட்டுக்குள்ளே போகிற பஸ் அப்படின்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு மதுரையிலேருந்து ஒரு விழுப்புரத்துக்கு வந்து ஒரு ப்ரைவேட் பஸ் வந்து போகுதுன்னா, ஒரு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இன்னொரு பஸ் ஸ்டாண்டுக்கு ஒரு ப்ரைவேட் பஸ்ஸு போகுதுன்னா, ஸோ அதுக்கு வந்து நம்ம பெர்மிட் வாங்கணும். ஸோ பெர்மிட் வாங்குறதுக்கு என்னென்னலாம் சொல்லிட்டு ப்ரொசீஜர் நான் இப்போ சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஆர்டிஓ ஆஃபீஸில் வந்து அப்ளை பண்ணணும் இந்த டவுன் ரூட்டுக்கு வந்து. ஸோ அதுக்கு வந்து என்னென்னலாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ இந்த டவுன் ரூட்டில் வந்து நீங்கள் ஒரு பஸ்ஸை வந்து ஆப்ரேட் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் அந்த பஸ் வந்து உங்க பேர்ல வந்து ரிஜிஸ்டர் பண்ணிருக்கணும். அப்படி ரிஜிஸ்டர் பண்ணா மட்டும்தான் உங்களால அந்த பஸ்ஸை வந்து ஆப்ரேட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இப்ப பஸ் உங்களுக்கு கண்டிப்பா தேவை. ஸோ அந்த பஸ் நீங்க வாங்கும் பொழுதே அதை டி போர்டா வச்சிருக்கணும், அதாவது டிரான்ஸ்போர்ட் தான் அந்த பஸ் நான் யூஸ் பண்ண போறேன், அதாவது மஞ்சள் போர்டு பஸ்ஸா வாங்கிடணும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா. நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபார்ம் வந்து நம்ம ஆர்டிஓ ஆஃபீஸ்ல வந்து கொடுக்கணும். ஸோ அந்த ஃபார்முக்குள்ள லிங்க் எப்படி அப்ளை பண்றதை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதை நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல என்னென்னலாம் கேட்பாங்க அதை பத்தி நம்ம பார்த்துடலாம். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம்ல நிறைய நம்மளுக்கு வந்து சர்டிபிகேட்ஸ், அது மட்டும் இல்லாமல் நிறைய அஃபிடவிட் சம்மந்தப்பட்டவங்க நிறைய கேட்குறாங்க. ஸோ அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம். ஸோ ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸில் வந்து இப்போ நீங்கள் ஒரு டவுன் ரூட்டுக்கு வாங்க போகிறீங்க, ஃபஸ்ட்டு என்ன கேட்பாங்கன்னா ரேஷன் கார்டு உங்களுக்கு கேட்பாங்க. ரேஷன் கார்டு கண்டிப்பாக நீங்கள் வச்சுருக்கணும். நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய பாஸ்போர்ட் வந்து வச்சுருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு எல்ஐசி பாலிசி நீங்கள் கண்டிப்பாக எடுத்துருக்கணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கையில் வச்சுருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பர்த் சர்டிஃபிகேட் உங்களுக்கு வச்சுருக்கணும். நெக்ஸ்ட் வந்து அஃபிடவிட் வந்து நீங்கள் ஒரு அஃபிடவிட் வைக்கணும். ஸோ அஃபிடவிட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த பஸ் என்னோட பஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு அஃபிடவிட் வந்து வாங்கணும். ஸோ அந்த அஃபிடவிட் வந்து எங்கே போய் வாங்கினா, ஜுடிஷியல் மஜிஸ்ட்ரேட் ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படிங்கிற நம்ம ஒரு ஜட்ஜிட்ட போயிட்டு இந்த அஃபிடவிட் வந்து நம்ம வாங்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பஸ்ஸோட ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வேணும். நெக்ஸ்ட் வந்து பஸ்ஸுக்கு வந்து நீங்கள் இன்சூரன்ஸ் போட்டுருக்கணும், அதுக்குள்ள சர்டிஃபிகேட். ஸோ நான் இப்போ சொன்ன மாதிரி ரேஷன் கார்டுலேருந்து இன்சூரன்ஸ் சர்டிஃபிகேட் வர ஒரு பத்து என்ன சொல்லியிருப்போமா, இந்த பத்து பர்டிகுலர்ஸ் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து உங்களால் போட முடியும். ஸோ இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மை பற்றி நான் சொல்லிட்டேன் ஃபுல்லாக. ஸோ நெக்ஸ்ட் வந்து பெர்மிட் ஃபீ, அடுத்து நம்ம ஒரு சில ஃபீஸ்லாம் இருக்கு. ஸோ அந்த ஃபீஸ் வந்து எதுக்குன்னா, இப்படி அந்த பஸ் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் நீங்கள் போட்டு உங்களுக்கு அந்த நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு லைசன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா, அந்த பஸ்ஸை வந்து நீ ஏற்கிறதுக்கு வந்து பெர்மிட் ஃபீன்னு சொல்லிட்டு ஒரு 1500 நீ கட்டணும். நெக்ஸ்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு சில பஸ்ஸஸ் வந்து நீ ஸ்டேட்டுக்குள்ளே ஆப்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ இதே ஒரு சில பஸ்ஸஸ் வந்து இன்டர்ஸ்டேட்ல வந்து நீ ஆப்ரேட் பண்ணுவீங்க. ஸோ அது மாதிரியான பஸ்ஸஸ்க்கு வந்து 450 வந்து அமௌண்ட் வந்து நம்ம கட்டிடணும். ஸோ இது வந்து இயரியே நம்ம கட்டிகிட்டே இருக்கணும். ஸோ இந்த இன்டர்ஸ்டேட்டுங்கிறது வந்து நம்ம ரெண்டாவது பார்க்கக்கூடிய டூரிஸ்ட் பஸ்ஸு தான் வந்து இது பொருந்தோம், இந்த பஸ்ஸஸ்க்கு நமக்கு பொருந்தாது. இதே இது வந்து டைம் வந்து நம்மளுக்கு அலாட் பண்ணியிருப்பாங்க, ஒவ்வொரு பஸ்ஸும் இந்த டைமுக்குள்ள தான் போகணும், இந்த டைமுக்குள்ள வரும். ஏன்னா இது மாதிரியான பஸ்ஸஸ் வந்து கவர்மெண்ட் பஸ்ஸோட லாபத்தை வந்து கெடுத்துடக்கூடாது. ஸோ அதனால வந்து அவங்க அந்த டைம் வந்து வேரியா கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஒரு ஃபீஸ் கட்டணும், டைம் சம்மந்தமாக ஒரு ஃபீஸ் கட்டணும், அது வந்து ஒரு 600 கட்டணும். ஸோ இதுதான் வந்து ஃபுல் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ உள்ள பர்டிகுலர்ஸ் எல்லாமே சொல்லியாச்சு. ஸோ இப்போ வந்து நீங்கள் வருஷம் ஆர்டிஓ ஆஃபீஸில் இந்த ரூட்டுக்கான ஒரு அமௌண்ட் கேட்டால் சொல்லுவாங்க. ஸோ ஒரு சீட்டுக்குன்னு சொல்லிட்டு ஒரு, அதாவது ஒரு பஸ்ஸில் நீங்கள் இத்தனை சீட்டில் இத்தனை பேர் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா வருஷத்துக்கு உள்ள கிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் கேட்டால் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நீங்கள் இவ்வளோ ஆப்ரேட் பண்ணியிருக்கீங்களோ அதை பொறுத்தளவு. ஸோ அதை வந்து நீங்கள் கட்டிடணும். ஸோ இதுதான் வந்து டவுன் ரூட்டை பொறுத்தளவு. நெக்ஸ்ட் ரூட் வந்து நான் சொன்ன மாதிரி டூரிஸ்ட் பஸ்ஸு. ஸோ அந்த டூரிஸ்ட் பஸ்ஸுக்கெல்லாம் நீங்கள் ஒரு ரூட் வாங்கணும் அவசியம் கிடையாது. இந்த பஸ்ஸஸ்லாம் எப்படி ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு டூரிஸ்ட் பஸ் மாதிரி ஆர்டிஓ ஆஃபீஸில் போய் ரிஜிஸ்டர் பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு இந்த பஸ்ஸை வந்து டூரிஸ்ட் பஸ் மாதிரி ஆப்ரேட் பண்ணுவாங்க. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க,
இந்த ஆம்னி பஸ்ஸஸ்லாம் வந்து ஆம்னி பஸ் ஸ்டாண்ட்ஸ்குள்ள மட்டும்தான் போகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கோயம்புத்தூர்ல ஆம்னி பஸ் ஸ்டாண்ட்ஸ் இருக்கு, அது மட்டும் இல்லாமல் மதுரையில் இருக்கு, சென்னையில் இருக்கு. ஸோ இது மாதிரியான ஆம்னி பஸ் ஸ்டாண்ட்ஸ்குள்ள மட்டும்தான் போக முடியும். ஸோ இதுக்கு வந்து கவர்மெண்ட் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போயிட்டு ஒரு பேசஞ்சர்ஸை வந்து ஏற்றுறதுக்குள்ள உரிமைகள் இந்த பஸ்ஸுக்கு கிடையாது. ஸோ அதனால் இப்போ டூரிஸ்ட் பஸ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டூரிஸ்ட் பஸ் வந்து எதுக்கு லைசன்ஸ் வாங்கணும்னு சொல்லிட்டா, இப்போ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இந்த டவுன் ரூட்டு வந்து நான் என்ன சொல்லிட்டேன், நம்ம ஆர்டினரி பஸ் கவர்மெண்ட் பஸ்ஸஸ் மாதிரின்னு சொல்லிட்டேன். இப்போ இதே இது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கன்னியாகுமரியிலிருந்து ஒரு சென்னைக்கு பஸ் போகுது, இல்லை சென்னையிலேருந்து ஒரு கன்னியாகுமரி பஸ் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது மாதிரியான பஸ்ஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் பஸ் கேட்டகரியில் நம்ம ரூட் வாங்கணும். ஸோ இந்த ரூட் வாங்குறதுக்கு வந்து எவ்வளோ ஆகும்னா, டூரிஸ்ட் பஸ் ஃபீ வந்து ஒரு 1500 வந்து நீ கட்டணும். அது மட்டும் இல்லாமல் நீ ஒரு இன்டர் ஸ்டேட்டுக்கு நீ வந்து அந்த பஸ்ஸை கொண்டு வர போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீ தமிழ்நாட்டை சென்னையில் எடுத்து ஒரு பஸ் வந்து திருவனந்தபுரம் அதாவது கேரளாவுக்கு போகுதுன்னா, நீ இன்டர் ஸ்டேட் யூஸ் பண்றீங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு 450 rupees வந்து எக்ஸ்ட்ரா வந்து நீ கட்டணும். ஸோ இது வந்து தான் போதுமானது. அது மட்டும் இல்லாமல் நீ எந்த டைம் நீ நினைச்ச டைம் கூட அந்த டூரிஸ்ட் பஸ்லாம் எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு வந்து டைம் சம்மந்தப்பட்டமா நீ எந்த ஃபீஸும் கட்டணும் அவசியம் கிடையாது. ஸோ இதுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீ எப்படி இது பண்ணணும்னா, உங்களோட ரேஷன் கார்டு, பாஸ்போர்ட், எல்ஐசி பாலிசி, ஸ்கூல் சர்டிபிகேட், பர்த் சர்டிபிகேட், அஃபிடவிட், ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட், இன்சூரன்ஸ் சர்டிபிகேட். ஸோ நான் இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன், எல்லா நீ சர்டிபிகேட் கொண்டு போய் ஆடி ஆஃபீஸ்ல கொடுத்தாலே டூரிஸ்ட் பஸ் சொல்லணும். ஸோ டூரிஸ்ட் பஸ் சொல்லும் போது உங்களுக்கு வந்து நான் இந்த அப்ளிகேஷன் வந்து ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஸோ இது மூலமா வந்து நீங்க ஒரு பஸ்ஸஸ் வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாம இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சென்னையில இருந்து ஒரு பஸ்ஸஸ் ஆப்ரேட் ஆகுதுன்னா, சென்னையிலே வந்து ஆம்னி பஸ்ஸஸ் அசோசியேஷன் இருக்கும். ஸோ அந்த அசோசியேஷன்ல வந்து நீங்க வந்து உங்களோட இதை வந்து ரிஜிஸ்டர் பண்ணிடணும், உங்க பஸ்ஸோட நேம். அது மட்டும் இல்லாம எந்த டைம் நீங்க எடுக்க போறீங்க, ஸோ அங்க வந்து டைம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்காது. இருந்தாலும் வந்து நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிடணும், ஒரு ஆம்னி பஸ் வந்து நீங்க ஆப்ரேட் பண்றீங்கன்னா. ஸோ இதுல வந்து ரெண்டு நான் சொல்லிட்டேன். ஸோ இதுல நான் இன்னொன்னு சொல்ல போறேன் என்னன்னா, இப்ப டவுன் ரூட் நான் சொல்லிட்டேன், டவுன் ரூட்டுக்கு வந்து எல்லாருமே ஆப்ரேட் பண்ணலான்னு பாத்தீங்கன்னா அதுதான் கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு மதுரையில இருந்து ஒரு தேனிக்கு வந்து ஒரு பஸ் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ஒரு பிரைவேட் பஸ் வந்து விடுறாங்கன்னா, அந்த ரூட்ல ஏற்கனவே வந்து நிறைய பிரைவேட் பஸ்ஸஸ் வந்து ரூட் வந்து வாங்கியிருப்பாங்க. அதாவது ஒரு நாளைக்கு வந்து இவ்வளவு பிரைவேட் பஸ்ஸஸ் தான் இந்த ரூட்டுக்குள்ள போக முடியும்னு சொல்லிட்டு ஒரு வரமுறை வச்சிருப்பாங்க. ஸோ அந்த ரூட்டை ஃபுல்லதையுமே அந்த பிரைவேட் பஸ் வந்து எடுத்திருப்பாங்க. ஸோ அது மூலயமா வந்து உங்களுக்கு ரூட் கிடைக்காது. ஸோ இதுதான் வந்து இதுல ஒரு பிக் ப்ராப்ளம், டவுன் ரூட் நீங்க வாங்குறதுல. ஸோ டவுன் ரூட் நீங்க வாங்கியிருந்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஆப்ரேட் பண்றதுக்கு. இதை வந்து நீங்க எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா, ஆர்டிஓ ஆஃபீஸ்ல வந்து நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுக்கும் போதே அவங்களே சொல்லிடுவாங்க, இங்க இந்த ரூட்டுக்கு வந்து நீ அப்ளை பண்ண முடியாது, ஏன்னா அந்த ரூட்ல ஏற்கனவே வந்து சர்வீஸ் வந்து பிரைவேட் பஸ்க்கு நான் கொடுத்துட்டோம் அப்படிங்கிற சொல்லுவாங்க. ஸோ இந்த டவுன் ரூட்ல இதை பத்தி நான் சொல்லிட்டேன், ஆனா இருந்தாலும் நிறைய பேர் டவுட் இருக்கும். ஸோ அந்த டவுன் ரூட்ல நம்மளுக்கு எதுவுமே ஆக போறது இல்ல. ஸோ அதனால எதுக்கு இதை பத்தி நீங்க பேசுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ அதை நான் சொல்லிடுறேன். இப்ப டவுன் ரூட்ல டவுன்ஸ்ல மட்டும்தான், அதாவது மெயின் ரோடு அதாவது நேஷனல் ஹைவேஸ்ல மட்டும்தான் பஸ் ஆப்ரேட் பண்றதுக்கு காம்படிஷன் இருக்கும். இப்ப இதே இது வந்து வில்லேஜ் சைடு, நீங்க நிறைய வில்லேஜ் சைடு நீங்க பாத்துருப்பீங்க, வில்லேஜ் ஏரியால வந்து கவர்மெண்ட் பஸ்ஸே வந்து நிறைய விட்டுருக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்ககிட்ட அதிகமா பஸ் இருக்காது. ஸோ அப்படி இருக்கிற சிச்சுவேஷன்ல வந்து நம்ம ஒரு ஆர்டிஓ ஆஃபீஸ் வந்து அப்ரோச் பண்ணிட்டு, நான் ஒரு வில்லேஜுக்கு வந்து பஸ் சர்வீஸ் கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி நீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து அப்ரூவல் வந்து சீக்கிரமே கொடுத்துருவாங்க. ஏன்னா இப்ப கூட தமிழ்நாட்டுல நிறைய கிராமத்துல வந்து வில்லேஜ்ல வந்து நிறைய பஸ்ஸஸ் வந்து ஆப்ரேட் பண்றது இல்லை. ஸோ இது பொறுத்தளவுதான் டவுன் ரூட்டுக்கு வந்து நான் எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டேன். இப்ப டூரிஸ்ட் பஸ்ஸை பத்தி பாத்திரலாம். டூரிஸ்ட் பஸ்ஸுக்கு வந்து நீ யாரு போய் அப்ரோச் பண்ணாலும் டூரிஸ்ட் பஸ் நீ இது பண்ணும்போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கொடுத்துருவாங்க. ஸோ ஏன்னா இது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை, அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு கவர்மெண்ட் அஃபெக்ட் பண்ணாது. ஸோ அதனால உங்களுக்கு டூரிஸ்ட் பஸ்ஸை வந்து உங்களுக்கு ஆப்ரேட் பண்ணுறது கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் வந்து ரெண்டு ஃபார்மெட்டு, எப்படி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் எப்படி வந்து ரூட் வாங்குறத பத்தி நான் சொல்லிட்டேன். ஸோ எப்படி அப்ளை பண்றதுக்கு ரெண்டுத்துக்குமே, இந்த டவுன் ரூட் வாங்குறதுக்கோ இல்லை டூரிஸ்ட் பஸ் ரூட் வாங்குறதுக்கோ, நான் டிஸ்கிரிப்ஷன்ல அப்ளிகேஷன் வந்து ஃபார்ம் வந்து எப்படி ஃபில்அப் பண்ணோம் அதுக்குள்ள கிரைட்டீரியா அப்படின்னு சொல்லிட்டு நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் போடுறேன், அது மூலமா நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம எல்லாத்தையுமே பார்த்தாச்சு, இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு, அடுத்து நம்ம ரூட் வந்து எப்படி வாங்கணும் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து இன்கமை பத்தி பார்க்க போறோம். ஸோ இப்ப இன்கமை பொறுத்தலாம் வந்து நம்ம உள்ளுக்குள்ள போகும்போது ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு மினி பஸ்க்கு பாத்துடலாம். ஒரு மினி பஸ் வந்து நீ ஒரு வில்லேஜ் உங்களுக்கு வந்து
அது மட்டும் இல்லாமல் டிரைவர் கண்டக்டருக்கு உள்ள எக்ஸ்பென்சஸ்ஸு எல்லா எக்ஸ்பென்சஸையும் தவிர்த்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு மினி பஸ் ஆப்ரேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1500 கிடைக்கும். ஸோ அப்படி நீ ஆப்ரேட் பண்ணும்போது அதாவது எக்ஸ்க்ளூடிங் வந்து நம்ம அதாவது இன்க்ளூட் அதாவது வந்து நம்ம டீசல் செலவெல்லாம் தவிர அதாவது எக்ஸ்பென்சஸ்லாம் தவிர உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து ஒரு நாளைக்கு உங்களுக்கு 1500 கிடைக்கும். அப்போது நீங்கள் ஒரு 10 நாள் ஆப்ரேட் பண்ணால் ஒரு 15,000 கிடைக்கும். இதே இது வந்து நம்ம ஒரு 30 நாள் நீங்கள் ஆப்ரேட் பண்ணீங்கன்னா ஒரு 45,000 கிடைக்கும். ஒரு மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு ஒரு 60,000 வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நிறைய பேர் டவுட் இருக்கும், நம்ம 20 lakhs போடுறோம் பட் ஆனால் ரிட்டர்ன்ஸ் வந்து வெறும் 60,000 தான் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு டவுட்ஸ் இருக்கும். ஸோ உங்க டவுட்ஸுக்கு வந்து நான் கிளாரிஃபிகேஷன் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு கொடுக்குறேன். ஸோ இந்த வீடியோவில் லாஸ்ட் நான் சொல்லுவேன். ஸோ இதுதான் வந்து ஆர்டினரி வந்து நம்ம டவுன் ரூட்டு அதாவது வில்லேஜ் ரூட்டு அந்த மினி பஸ்ஸஸ் வச்சு இது பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து ஆர்டினரி பஸ்ஸஸ் வந்து டவுன் ரூட்டில். ஸோ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரியே இந்த ரூட்ஸ்க்கு வந்து நிறைய பேர் கொடுக்க மாட்டாங்க. இருந்தாலும் ஒரு பஸ்ஸஸ் நீங்கள் வாங்கினா 55 lakhs ஆகும்னு சொல்லிட்டேன். இப்போ நீங்கள் வந்து ஆப்ரேட் பண்ணுறீங்கன்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளோ வந்து வருமானம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நாளைக்கு எக்ஸ்பென்சஸ்லாம் தவிர 10,000 உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ ஒரு மாதத்துக்கு உங்களுக்கு 3 lakh rupees கிடைக்கும். ஸோ ஒரு சில நேரம் 5 lakhs கிடைக்கும், ஒரு சில நேரம் வந்து 10 lakh rupees கிடைக்கிற வரைக்கும் கூட அதிகமான வாய்ப்புகள் வந்து இந்த ஆர்டினரி பஸ்ஸஸ் வந்து ஆப்ரேட் பண்ணுறதுனால உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் நிறைய பேருக்கு வந்து இந்த ஆர்டினரி பஸ்ஸஸ் ரூட்ஸ் வந்து கொடுக்கறது இல்லை. ஸோ அதனால தான் வந்து நிறைய பேர் வந்து ஆம்னி பஸ்ஸஸ் வந்து ரூட் வந்து போட்டு அது மூலயமா அவங்க காசு சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு அதிகமான கொஞ்சம் காசை கொடுக்கும். ஸோ இப்போ இதே இது வந்து டூரிஸ்ட் பஸ்ஸஸை பற்றி பார்ப்போம். டூரிஸ்ட் பஸ்ஸஸை பார்க்கும் பொழுது ஆர்டினரியா உள்ள ஒரு பஸ்ல வந்து அதாவது நான் ஏசி பஸ்ல வந்து ஒரு சீட்டர் அதாவது ஃபுல்லா செமி ஸ்லீப்பர் உள்ள ஒரு பஸ்னா ஒரு நாளைக்கு வந்து உங்களுக்கு ஒரு 5,000-6,000 வர கிடைக்கும். அப்படின்னு பார்க்கும்போது ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு ஒரு 1,50,000 தான் கிடைக்கும். ஸோ அப்ப நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து அதிகமா பண்ணணும். அதாவது வந்து குறைஞ்சது வந்து ஒரு 70 lakh rupees பஸ் நீங்க போட்டாதான் மாசம் வந்து உங்களால ஒரு 1.5 lakh rupees எடுக்க முடியும். ஸோ இது வந்து அதிகமா வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்காது. ஸோ அதனாலதான் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா ஒரு சில பஸ்ஸஸ்ல வந்து ஏசி வந்து ஃபிட்டப் பண்ணி கீழே வந்து செமி ஸ்லீப்பர் வச்சுட்டு மேலே ஸ்லீப்பர் வச்சுட்டு அப்படிலாம் பண்ணும்போது வந்து உங்களுக்கு அதிகமான ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 1.5 lakh rupees உங்களுக்கு மாசம் கிடைக்கினா அதுல வந்து 3 lakh rupees வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ நார்மல் ஆர்டினரி பஸ் நான் ஏசி பஸ்ல வந்து உங்களுக்கு ஒரு 70 lakh rupees போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு மாசம் 1.5 lakh rupees கிடைக்கும். எக்ஸ்ட்ரா 20 lakh rupees நீங்க செலவு பண்ணி அதாவது ஒரு 90 lakh rupees பஸ் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 lakh rupees வரைக்கும் ஒரு மாசம் இன்கம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து நான் ஏசி பஸ்ஸஸோட வந்து இன்கம் பத்தி நான் சொல்லிட்டேன். அதாவது எல்லா எக்ஸ்பென்சஸ் தவிர ஸோ இப்போ இந்த ஸ்கேனியா மெர்சிடிஸ் பென்ஸ் இது மாதிரி பஸ்ஸஸ்ல வந்து உங்களுக்கு வருமானம் எவ்வளோ பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு ஒரு 2 lakhs தான் ஆகும் வரும். ஆனா இருந்தாலும் வந்து இப்ப நிறைய காம்படிஷன்ஸ் வந்து வந்துருச்சு இந்த ஆம்னி பஸ்ஸஸ் ஆப்ரேட்டிங்ல. ஸோ அதனால வந்து நிறைய பர்வீன் அது மட்டும் இல்லாம SRM ஸ்கேனியா இது மாதிரி கம்பெனிஸ் வந்து நல்ல குவாலிட்டியோட பஸ்ஸஸ் வந்து நம்மளுக்கு வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ அதனால வந்து கஸ்டமர்ஸ் வந்து அந்த பஸ்ஸஸ் நோக்கி போகும்போது உங்களுக்கு வந்து அதுதான் மார்க்கெட்ல வந்து உங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வந்து இழுத்து கொடுக்குது. ஸோ அதனால வந்து அவங்க ஒரு 1 crore செலவு பண்ணாலும் பரவாயில்ல எனக்கு ப்ராஃபிட் வந்து ஒரு 2 lakhs ஒரு மாசம் கிடைச்சாலும் பரவாயில்ல நான் வந்து இந்த பிசினஸ்ல வந்து கான்ஸ்டன்டா இருக்கணும்னு சொல்லிட்டு நல்ல ஒரு முக்கியமான கம்பெனிஸ் வந்து இந்த ட்ரிக்கை யூஸ் பண்றாங்க. ஸோ இது வந்து நிறைய ஸ்டார்டிங் கம்பெனிஸ் அதாவது ஆம்னி பஸ்ல ஃபர்ஸ்ட் உள்ள நுழையிற கம்பெனிஸ்க்கு வந்து இது ஒரு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா அவங்கள காம்படிட் பண்ணி ஒரு லாபம் சம்பாதிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ இதுல வந்து நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் அந்த 20 lakh rupees ஒரு பஸ் நீ இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு குறைஞ்சது ஒரு 60,000 rupees கிடைக்கும் சொன்னேன். ஆனால் அதில் எப்படி நீ அதிகமாக இன்கம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் மினி பஸ்ஸஸ் வந்து வாங்குறீங்கன்னா ஒரு பழைய மினி பஸ் வந்து நீங்கள் வாங்குறீங்க ஒரு செகண்ட்ஸில் வாங்குறீங்கன்னா அந்த ஒரு பஸ்ஸோட விலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ அதிகமாக இருக்கும் ஒரு 1.5 lakh to 2 lakhs தான் இருக்கும். ஸோ அது மாதிரியான ஒரு பஸ்ஸை வாங்கி அதை வந்து நீ ஆடியோ ஆஃபீஸ்லேருந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு ஸோ அது மாதிரி வில்லேஜஸ்க்கு வந்து நான் விட போகிறேன் அப்படிங்கும் போது நீங்கள் ஒரு ரூட் வாங்கும் பொழுது உங்களுக்கு ஒரு பஸ்ஸுக்கு வந்து ஒரு 2 lakh rupees நீங்கள் போடுறீங்க. இதே இதை நீங்கள் ஒரு மாதம் உங்களுக்கு இன்கமே 60,000 வருது அப்போ நீங்கள் ஒரு 3 months ஓடினாலே போதும் அந்த 2 lakh rupees எடுத்துடலாம். ஸோ அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வந்து அது ஒரு ஒரு ப்ராஃபிட் நல்ல ப்ராஃபிட் அதாவது வந்து ஃபர்ஸ்ட் உள்ளுக்குள்ள என்ட்ராகிறவங்களுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய பிஸ்னஸ் இதுதான். ஸோ நீங்கள் ஒரு 2 lakhs இன்வெஸ்ட் பண்ணாலே போதும் உங்களுக்கு வந்து மாதம் 60,000 வந்துட்டே இருக்கும். ஸோ இப்போ இதே மாதிரி வந்து நம்ம ஆர்டினரி பஸ்ஸஸும் வந்து இதில் இன்கம் சம்பாதிக்கலாம். ஸோ அது வந்து எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டினரி பஸ் வந்து நீங்கள் வெளியில் போய் வாங்கினீங்கன்னா ஒரு 50 lakhs வர வரும். இதே இது வந்து நீ ஒரு செகண்ட்ஸில் வந்து பஸ் நீங்கள் வாங்குறீங்கன்னா அதாவது ஒரு 20 வருஷத்துக்குள்ள ஒரு மாடல் இல்லைன்னா ஒரு 10-15 வருஷம் உள்ள மாடல் வந்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதோட காஸ்ட்டே பார்த்தீங்கன்னா ஒரு 6 lakhs 7 lakhsக்குள்ளே இருக்கும். ஸோ இப்போ எனக்கு தெரிஞ்சது வந்து எப்படின்னா
ஒரு டிராவல்ஸ்ல வந்து ஒரு பஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, டிராவல்ஸ் சொல்லி கொடுக்குறதுக்காக. ஸோ அந்த பஸ்ஸை வந்து ஒருத்தர் வந்து அந்த பஸ்ஸை வாங்கி அவர் பேர் ரெஜிஸ்டர் பண்ணி அவர் வந்து அந்த ஒரு வில்லேஜ்க்கெல்லாம், அதாவது வில்லேஜ்னா எப்படின்னா வில்லேஜ்னு சொல்ல முடியாது, ஒரு டவுன்ல இருந்து இன்னொரு டவுனுக்கு வந்து ஒரு பஸ் விட்டாரு. ஆனா அது வந்து ஒரு வில்லேஜ் ரூட்டுக்குள்ள போற மாதிரி, அதாவது மெயின் ரூட்லயும் ஒரு ரோடு இருக்கு, ஒரு சப் ரூட்லயும் ஒரு ரோடு இருக்கு. சப் ரூட்ல வந்து நிறைய பஸ்ஸஸ் விடல, கவர்மெண்டே நிறைய பஸ்ஸஸ் விடல, ஆனா அந்த சப் ரூட்ல வந்து நிறைய வில்லேஜஸ் இருந்துச்சு. ஸோ அதை கவர் பண்றதுக்கு வந்து கவர்மெண்ட் பஸ்ஸால முடியல. ஸோ அதனால அவங்க பிரைவேட் பஸ்ஸை வச்சு கவர் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவர் ஒரு 7 லட்சம் 8 லட்சம் கொடுத்து ஒரு பஸ் வாங்கினாரு. ஸோ அவருக்கு ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா மாசமே அவளுக்கு அவருக்கு வந்து எக்ஸ்பென்ஸ் தவிர ஒரு 1.5 லட்சம் ரூபாய் கிடைக்குது. ஸோ அப்படி 1.5 லட்சம் ரூபாய் கிடைக்கும் போது அவர் ஒரு 6 மாசத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு மலையை அவர் எடுத்துட்டாரு. ஸோ அப்படி பார்க்கும்போது அது வந்து அவருக்கு வந்து ஒரு அசட் தான், ஒரு நல்ல அசட் அவருக்கு. எப்படினாலும் அந்த ஒரு பழைய பஸ் ஒரு 5 வருஷம் தான் ஓட்டலாம், அப்படி அந்த 5 வருஷம் அந்த பழைய பஸ் ஓட்டும் பொழுது கூட அவருக்கு வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசம் வந்து அவர் போட்ட காசு அவர் எடுக்கணும். ஸோ மீ 4.5 வருஷம் இருக்கு. 1 வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபா வச்சா கூட ஒரு 4.5 வருஷத்துக்கு உங்களுக்கு எவ்வளவு வருது, ஒரு 40 லட்சத்தை தாண்டியே வருது. ஸோ இது வந்து நீங்க கம்மியா இன்வெஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து அதிகமான ரிட்டர்ன்ஸ் வந்து இது மாதிரி பஸ்ஸஸ் கொடுக்கும். ஸோ இது மட்டும் இல்லாம என்னன்னா இது மாதிரி ரூட்ஸ் வில்லேஜ் ரூட்ஸ்ல வந்து நீங்க பஸ்ஸஸ் ஆப்ரேட் பண்ணும்போது ஒரு டிரைவரோ கண்டக்டரோ ஒரு 5000 வந்து ஒரு ஹையர் பண்ணிட்டு அவனை வேலைக்கு எடுத்துட்டு கூட நீங்க வந்து அதிகமா வந்து இதுல இன்கம் வந்து நீங்க அதிகமா இதை சம்பாதிக்கலாம் கம்பேர்ட் டு ஆம்னி பஸ்ஸஸ் கூட. இப்போ ஆம்னி பஸ்ஸஸ்ல என்ன ஒரு ப்ராப்ளம்னா ஒரு பஸ் நீங்க வச்சிருந்தீங்கன்னா அதிகமான எக்ஸ்பென்சஸ் இருக்கும். ஸோ ஏன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சென்னையில தான் வந்து நிறைய ஆம்னி பஸ்ஸஸ்க்கு வந்து நிறைய ஆஃபீஸஸ் வச்சிருக்காங்க, தனியா வந்து அவங்க லேண்ட் வாங்கி வச்சிருக்காங்க. சோ நீ அந்த லேண்ட் வாங்கணும் அப்படி இல்லாம நீ ஆம்னி பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு போய் நிப்பாட்டினா கூட ஒரு ஷாப்புக்கு வந்து 10,000-20,000 நீங்க பே பண்ணணும். அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு எக்ஸ்பென்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஒரு பஸ் வந்து 600 கிலோமீட்டர்ஸ் நீங்க ஓடிட்டு வரீங்க, குறைஞ்சது ஒரு 400 கிலோமீட்டர் ஓடிட்டு வரீங்க. சோ அது கொஞ்ச நாளே அந்த பஸ் வந்து உங்களுக்கு வந்து பஸ் வந்து ரொம்ப பழசாயிரும். சோ அதனால வந்து இப்ப வந்து நீங்க நார்மலா வந்து ஒரு பஸ்ஸஸ் வந்து இனிஷியேட்டிவா எடுத்து உள்ளுக்குள்ள இந்த பிசினஸ் குள்ள வரீங்கன்னா எனக்கு தெரிஞ்சல வந்து ஒரு 5 பஸ் வந்து வில்லேஜ் ரூட்ஸ்க்கு விடுற மாதிரி பஸ் வாங்க. சோ அதுவே ஒரு 10 லாக்ஸ் வரும் உங்களுக்கு மாச இன்கமே, ஒரு 3 லாக்ஸ் to 4 லாக்ஸ் உள்ள வரும். ஸோ இப்படி உங்களுக்கு 3 லாக்ஸ் to 4 லாக்ஸ் வரும் பொழுது உங்களுக்கு வந்து அதிகமான லாபம் வந்து இந்த பிசினஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும்னு சொல்லிட்டு நான் இந்த கம்ப்ளீட் பிசினஸ் பிளான் வந்து முடிச்சுக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ இது மாதிரியான வீடியோஸ் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டாலோ இல்லை பிசினஸ் ஐடியாஸ் தேவைப்பட்டாலோ என்னோட சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அது மூலியமா வந்து உங்களுக்கு வந்து நான் எல்லா வீடியோஸ் வந்து அப்லோட் பண்றேன். தமிழ் வாழ்க, நன்றி.